உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். வணக்கம், எல்லாரும் உட்காருங்க, உட்காருங்க. உங்களை இப்படி பார்க்கவே வருத்தமா இருக்கு சார். உங்களை பத்தி கேள்விப்பட்டதும் ரொம்ப கஷ்டமாயிருச்சு. எனக்கு கஷ்டமானதுனாலதான் நான் இப்படி நடிக்கேன். ஏன் உடம்பு என்ன கின்னுதான் இருக்கு. இப்பத்தானே இருக்கு, பரவாயில்லையா? இனத்து சொல்லி சொல்லுதீங்க. என்ன சார் சொன்னீங்க? இல்ல ஆமாம் சொன்னேன். எப்படி பார்த்தாலும் தர்மகர்த்தா பதவி உங்க குடும்பத்துல உள்ள ஒருத்தருக்கு தானே இருக்கு. ஏத்தி நின்று ஜெயிச்சாலும் டாக்டர் பரணி உங்க பொண்ணு தானே சார். உங்களுக்கு அடுத்தது உங்க மக தான் தர்மகர்த்தா. பதவி உங்க குடும்பத்துக்குள்ளேயே தான் இருக்குன்னு நீங்க சந்தோஷப்படுங்க. பதவி குடும்பத்துக்குள்ளதான் இருக்கு, ஆனா பதவியில உள்ள ஆழத்தை வெளியிருந்து கழுப்பாடு வந்து இழுத்துட்டு போயிட்டு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டி. என்ன சொல்றாரு? பதவியில இருக்கிறவங்க வேற குடும்பத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்றாரு. இல்லை நான் தமிழில் தானடா சொன்னேன், இந்தியிலேயே சொன்னேன். இப்போ நான் என்ன செய்யறது? தர்மகர்த்தா மேடம் எல்லாம் ரெடி. ஒரே ஒரு தடவை நான் கோத்ரூ பண்ண வேண்டியிருக்கு. ஒரு 10 நிமிஷம் தான், நீங்கள் பதவி ஏற்றுக்கோ. ஓகே மேடம். ஏம்ல ஒரு நிமிஷம் அங்கிட்டு வா. என்ன விஷயம்? ஒரு நிமிஷம் வா சொல்லுதே. ம், என்னடா இப்ப ரகசியம்? ஓத் டேக்கிங் ஆரம்பிக்க போதுல? இல்ல, அதுக்கெல்லாம் முன்னாடி உன்கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும்ல. என்ன விஷயம்? எல்லாம் மறுபடியும் உங்க அப்பன் தான். இல்ல, உங்க அப்பன் நடிக்கார்ல. புரியல. இல்ல, உன் அப்பனுக்கு கை கால்லாம் ஒன்னும் உழல, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல, நல்ல ஆரோக்கியமா தான் இருக்கான். அவன் அவரை போய் சொல்லுவார்தான், அதுக்காக எல்லாத்தையும் சந்தேகப்படுவியா? பதவி போச்சு, அதுல ஷாக் ஆச்சு, பிபி ஷூட் ஆகி செரிபிரல் ஹேமரேஜ் ஆகி அதுல ஸ்ட்ரோக் வந்திருக்கு. நார்மலா இது நடக்கிறது தான்டா. இலை அந்தாலு மூளெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. இலை நீயே சொல்லு, அந்தாலு கையெழுத்து போட தானே நீ தொத்து நகையெல்லாம் ஆடிட்டிங் பண்ண முடியும், அது உண்மை தானே? ஆமா, வக்கீல் கூட அதான் சொன்னாரு. அந்தாலு கையெழுத்து போட்டா நீ அடுத்த நிமிஷமே கணக்கு வழக்க கேட்டு பார்க்க ஆரம்பிச்சிருவ. அப்புறம் கோயில் நகையெல்லாம் எல்லாம் டூப்ளிகேட் தான் நீயே கண்டுபிடிச்சிட்டா அடுத்த நிமிஷமே அந்தாலு ஜெயில கிடப்பான், அதை நடக்க விட்டுருவாரா அவரு? முன்னாடி அந்த கொசு கடிக்கிட்டு அந்த சொத்த கையால ஆருக்குன்னு தெரியாம டப்புன்னு அடிச்சாரு, அதை நான் பார்த்துட்டேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நீங்களே சைன் வாங்குறீங்களா மேடம்? எப்படி சார் முடியும்? எங்க அப்பாவுக்கு ஸ்ட்ரோக், அதுலயே அவர் வலது பக்கம் தான் பக்கவாதம் வந்திருக்கு. அவரால் கையெழுத்து போட முடியாதே. அப்போ அவர் கையெழுத்து போடாமலேயே நீங்க சார்ஜ் எடுத்துக்கிறீங்களா? சரி பாண்டி, என்னல இவர் இப்படி பேசுறாரு, ஒரே குழப்பமா இருக்கு. சரி இரு பாப்போம். கணக்குல ஏதாவது தப்பு வந்தா அதுக்கு நீங்க தான் பொறுப்பேத்துக்கணும். சார், எனக்கும் என்ன செய்யறதுன்னு ஒன்னும் புரியல. பேசாம அவரோட கை சரியாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாமா? வேற வழி இல்ல, வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்பா சைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்க ஆடிட்டிங்க ஆரம்பிக்கணும், அதுதான் உங்களுக்கு நல்லது. நாங்க அவ்வளவு நாள்லாம் காத்துட்டு இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. நாங்க நாளைக்கே எங்க வேலையை ஆரம்பிப்போம். லே, எப்படியா முடியும்? இங்க பாரு, எங்க அப்பாவுக்கு ஸ்ட்ரோக் வந்து தானா தண்ணி குடிக்க முடியாத நிலைமையில இருக்காரு. வலது கை வேற விளங்கல, என் தம்பி கையெழுத்து போடாம எப்படி கணக்கு வழக்கெல்லாம் ஒப்படைக்க முடியும்? எத்தனை நாளைக்கு?
அவருக்கு சரியாக 10 வருஷம் ஆச்சுன்னா அது வரைக்கும் நாங்களும் இந்த கோயில் வேணா வெயிட் பண்ணிட்டே நிற்குமா? பரணி, யாரும் எதிர்பார்க்காம நடந்த சம்பவம். நீ தானே அப்பாவுக்கு வைத்தியம் பார்த்த டாக்டரு, ஏன் உனக்கு தெரியாத? அவர் கை சரியாகிற வரைக்கும் நீ வெயிட் பண்ணித்தான் ஆகணும். ஏன் மேடம், நீங்க தான் உங்க அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்களா? கொடுக்க முயற்சி பண்ண என்ன, அவ தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். எங்க அப்பா லட்ச லட்சமா செலவு பண்ணி அவளை டாக்டருக்கு படிக்க வச்சது எதுக்குன்னு நினைக்கிறீங்க? எங்க அப்பாவை டாக்டர் பரணி தான் பாத்துக்கிறாங்க. அப்பாவுடைய சைன் வாங்காமலேயே நீங்க சார்ஜ் எடுத்துக்கிட்டு ஆடிட்டிங் ஆரம்பிக்க போறீங்களா? அது எப்படியா முடியும்? என் தம்பி தான் கையெழுத்து போடவே இல்லையே. அதுக்குதான் அவசியமே இல்லையே. என்னடா சொல்ற? இல்லே முட்டா பயல, கையெழுத்து போடுறனா ஆடிட்டிங்க தடுத்துடலாம்ட்டு நீயே உங்க அப்பா உங்க அத்தா எல்லாம் திட்டம் போட்டியில. அதை தாண்டி சட்டம் ஒண்ணு இருக்குன்றத மறந்து விட்டீங்களா? இல்ல வெறும் பயல, என்ன வளருத இதுல சட்டம் எங்களை வந்துச்சு? சட்டம் வரல, அது ஏற்கனவே அங்கிட்டு தானே இருக்கு. பெரியாத்தா, உங்க கண்ணுக்கு அந்த சட்டம் கரெக்டா தெரியவே இல்லையா? உங்களுக்கு ஐடியா கொடுக்க வந்தாவுல வக்கீலுக, அவங்க அதை தெரிய சொல்லாம விட்டாவுளா? சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இப்போ ஸ்ட்ரோக் வந்துடுச்சுல திரு சவுந்தர பாண்டிய அவர்களுக்கு, அது தெரியாதவருக்கு பல காலம் ஆகலாம், இல்ல தெரியாதாமலே கூட போகலாம் அப்படின்ட்டு அவருக்கு வைத்தியம் பார்த்த டாக்டர் சர்டிபிகேட் கொடுக்கணும். இலே முட்டா பயல, உங்க அப்பாருக்கு 6 வைத்தியம் பார்த்தாருன்னு சொன்ன வேற யாரு? அதோ நிக்கிறாங்களே எங்க அக்கா தான். அப்பேற்பட்ட டாக்டர் பரணி, உங்க அப்பாருக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டா அப்படியே பாக்குறியா? ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்னங்க நீ கொண்டு தான வர சொன்னே? சும்மா விளம்பரம் பாருங்க சார். இப்ப சட்ட பிரச்சனைக்கு வருவா? இப்ப டாக்டர் பரணி உங்க அப்பாவுக்கு குணமாகுமா ஆகாதா, கை சரியாகுமா ஆகாதான்லாம் சர்டிபிகேட் கொடுத்துட்டாவ. இப்ப இதுக்கப்புறம் சட்டம் என்ன சொல்லுதுன்றத பத்தி ஆபீசர் ஐயாவே உங்களுக்கு தெளிவா சொல்லுவாவ. ஆபீசர் சார், இந்த மர மண்டைங்களுக்கு சட்டம் என்ன சொல்லுதுன்ட்டு சத்தமா சொல்லுங்க சார். இந்த மாதிரி நேரத்துல சட்டம் என்ன சொல்லுதுன்னா, எக்ஸ் தர்மகர்த்தாவால கையெழுத்து போட முடியாதுங்கிற உறுதியான நிலையில அவருடைய மனைவி கையெழுத்து போட்டு கொடுத்தா போதும். அதுவே அவர் கையெழுத்து போட்டு கொடுத்ததுக்கு சமம்னு சட்டமே சொல்லுது. அந்த கையெழுத்தை நானும் போட்டுட்டேன், இந்தாங்க. ஆபீசர் சார், இதுதான் திருவாளர் சவுந்தர பாண்டி அவர்களுடைய மனைவி பாக்கியம் சவுந்தர பாண்டி கையெழுத்து போட்ட டாக்குமெண்ட், கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துடுங்க. பர்ஃபெக்டா இருக்கு சார், இதையே கோவில் நிர்வாகம் ஏத்துக்கும். திருவாளர் சவுந்தர பாண்டி அவர்களுடைய கையெழுத்து இல்லாமலேயே கோயிலுடைய சொத்துக்களையும் கணக்கு வழக்குகளையும் நாங்க ஆடிட்டிங் பண்ணுவோம். தப்பு செஞ்சவன் சிக்கனா சதச்சு விட்டுருவான். பண்டி ஏமாத்தி தள்ளு, ஏன் முண்டாச்சும் என்ன ஏமாத்திட்ட?
நடக்குதுங்க, நீ இருக்கிற நிலைமைய கூட ரெண்டு பேரும் யோசிக்க மாட்டாளுங்களா? இந்த நிலைமையில பெத்த அப்பனை கட்டுன புருஷனை எப்படி உள்ள வைக்கிறதுக்கு மனசு வருது அவளுகளுக்கு? எல்லாம் உன் வீட்டுக்காரியோட வேலை. இவ்வளோ தினம் விட்டா நான் கையெழுத்து போட்டேன்னு சொல்றாங்கன்னு பார்த்தல. இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியலையே. இதுல இருந்து எப்படி மீண்டும் வெளியில வரப்போறேன்? ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மாமா, என்னை யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. நான் இதெல்லாம் வேணும்னு பண்ணல மாமா. ஏய், இந்த நீலி கண்ணீரெல்லாம் இங்க விடாத. உன் ஆட்டெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? உன்னை பொறுத்த வரைக்கும் டெய்லி உன் பேரு பேப்பர்ல வரணும். முத நாளே போய் போதை பொருளை பிடிச்ச, அடுத்த நாள் அதிரடியா உள்ள போய் ஃபேக்டரிக்குள்ள மாட்டிக்கிட்ட. கௌதம் வந்து உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தா. அதுக்கு அடுத்த நாள் ஸ்கூல்ல போய் ஓவரா சீனை போட்ட. எல்லா பேப்பர்லயும் நியூஸ்லயும் நெட்லயும் உன் பேர் வந்துட்டே இருக்கணும், உன் போட்டோ வந்துட்டே இருக்கணும். எல்லாரும் இந்திரா இந்திரா இந்திரான்னு கொண்டாடுனாதான் உனக்கு வேணும். ஆனா கடைசியா நம்ம வீட்டு குழந்தை காணாம போனது ஏன்? உனக்கு சாதகமா கண்டென்ட் ஆக்கிட்ட பாத்தியா நீ? அடேங்கப்பா, செம்ம சாமர்த்தியண்டி உனக்கு. அது என்னோட டியூட்டி. நான் இங்க புகழுக்காக எதுவுமே பண்ணல. நான் என்ன பண்ணாலும் நீங்க எப்படி மாத்திதான் பேசுவீங்க? எனக்கு உங்ககிட்ட என்ன பேச்சு? மாமா மாமா, நீங்க சொல்லுங்க மாமா. மாமா, நீங்களும் என்ன நம்பலையா? சொல்லுங்க மாமா. மாமா, எல்லா விஷயத்திலும் நீங்க என் கூடவே தானே இருந்திருக்கீங்க? நான் இந்த தப்பு பண்ணிருப்பேன்னு நீங்களுமா நம்புறீங்க? மாமா, ஸ்மார்ட் கேர்ள் ஸ்மார்ட் கேர்ள் நீங்க தானே என்ன சொல்லுவீங்க? ஏதாவது சொல்லுங்க மாமா. கௌதம் கூட என்கிட்ட எதுவுமே சொல்லாம கிளம்பி போயிட்டான். இந்த வீட்டுல யாருமே என் கூட ஒழுங்கா பேசல. மாமா, நீங்களும் பேசாம இருந்தா எப்படி மாமா? என்கிட்ட ஏதாவது பேசுங்க மாமா, ப்ளீஸ் மாமா. ஏய், பெத்த பையன் உயிர் பொழைச்சு வந்திருக்கிறத பார்த்து என் மாமா துடிச்சு போய் உட்கார்ந்திருக்காரு. நீ என்னடி ஏதோ பாவ மன்னிப்பு கேக்குற மாதிரி கெஞ்சிட்டு உட்கார்ந்துருக்க? நீ கதிர்னு தெரிஞ்சுதான் சுட்ட, அதுல எங்க யாருக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது. அக்கா, என்னக்கா நீ பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? நான் அவளை பேச விடலடி. உங்க மாமாவுக்கு யாரு முக்கியம்னு இப்ப வாச்சும் தெரியட்டுமேனு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். மாமா, ப்ளீஸ் மாமா, நீங்களாச்சும் என்ன நம்புங்க மாமா. அம்மாடி இந்திரா, எழுந்துருமா, எழுந்துருமா. இந்த பாருமா, நீ ஒரு கலெக்டர் என்ன செஞ்சுன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை இது யாருக்கோ யாருடைய மகனுக்கோ இது நடந்திருந்தா நான் உன்னை பாராட்டி கூட இருந்திருப்பேன். ஆனா நானும் ஒரு அப்பா அம்மா, என்ன இருந்தாலும் கதிர் என் பையன். அவன் உயிரே போயிருக்குன்னு சொல்லும் போது என் கொலைய நடுங்கி போயிடுச்சுமா. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஏய் அன்பரசி, எதுக்கு இப்ப கண் கலங்குற? இது சந்தோஷத்துல வர கண்ணீர் சார். உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். நானும் தான் கொடுத்து வச்சிருக்கணும். நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா சார்? நீங்க சாப்பிடாம இருக்கீங்கன்றத கூட யோசிக்காம இருந்துட்டேன். ஒரு பொண்ணு எந்த குடும்பத்துக்கு போனாலும் ஈஸியா ஒரு நாள் அடாப்ட் ஆயிடுவா. ஆனா ஒரு ஆணால அப்படி அடாப்ட் ஆக முடியாது.
அன்னைக்கு உங்களுக்கு பசிச்சிருந்தாலும் ஒரு வாய் சாப்பாடு போடுங்கன்னு வாய் விட்டு கேட்டிருக்க முடியாது. நமக்கு பிடிச்சவங்கள மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தா மட்டும் போதுமா? அவங்க தேவைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதை அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி செஞ்சு கொடுக்கணும். நான் அப்படி செய்யாம இருந்துட்டேன் சார், என்ன மன்னிச்சிருங்க. என்ன அன்பரசி பேசுற? இங்க பாரு, நீ சொல்ற மாதிரி ஆம்பளைங்களுக்கு ஒரு வீட்டுக்குள்ள அடாப்ட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கதான் செய்யும். ஆனா எனக்கு அப்படி இல்லை. எனக்கு இந்த வீடு ஒன்றும் புதுசும் இல்லை. அந்த எல்லாத்தையும் விட நீ வருத்தத்தில் இருக்கும்போது எனக்கு எப்படி பசிக்கும் சொல்லு. என்ன நீ சராசரி ஆம்பளை நினைச்சிட்டே இல்ல? என்னைக்கு உன்னை பார்த்து இந்த ஜென்மத்தில் இவ தான் நமக்கு எல்லாம்னு நினைச்சனோ அந்த நிமிஷத்திலேயே உன்னோட சகலத்திலையும் நான் கூட இருப்பேன் முடிவு பண்ணிட்டேன். அது இல்ல சார். இங்க பாரு அன்பரசி, நீ உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு வெளியில எனக்காக எதுவும் செய்ய வேணாம். நீ எனக்காக எது செஞ்சாலும் முழு மனசோட பண்ணு, அது போதும். ஒரு பக்கம் அந்த சாமி எங்க அம்மாவை என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டாலும் இன்னொரு பக்கம் உங்களை எனக்கு கொடுத்துருக்கு. நீங்க என் மேல காற்ற அன்பை பார்க்கும் போது எனக்கு எங்க அம்மா கூட இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்றேன் சார். எனக்கு இது போதும் சார். அன்பரசி, இனிமே நீ எதை பத்தியும் யோசிக்காம பிராக்டிஸ் பண்ணும். ஏன்னா டோர்னமெண்டோட டேட் நெருங்கிட்டு இருக்கு, புரியுதா? இனிமே நீ கல்யாணத்துக்கு அப்புறம், அதாவது விஸ்வா என் பையன், உன் கழுத்துல தாலி கட்டின அடுத்த செகண்ட்ல இருந்து நீ எந்த ஓட்ட பந்தயத்திலையும் கலந்துக்க கூடாது. விஸ்வா சார், என் கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் எந்த ரன்னிங்லயும் நான் கலந்துக்க மாட்டேன். இது சத்தியம். என்ன அன்பரசி, நான் பேசிட்டே இருக்க நீ சைலண்டா இருக்க? அன்பரசி, என்னாச்சு? ஏன் டக்குன்னு அமைதியாயிட்ட? ஒண்ணு இல்ல சார், பிராக்டிஸ் தானே, பண்ணிடலாம் சார். அதுக்கு என்ன, பண்ணிடலாம். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அந்த காலத்துல முத்து குளிக்கிறவங்களுக்காக இப்படித்தான், தண்ணியில ஆளை இறக்கி விட்டு கயிறோட ஒரு முனைய முத்து குளிக்கிறவங்கிட்டையும் மறுமுனைய கரையில இருக்கிற அவன் மச்சாங்கிட்ட கொடுப்பாங்க. முத்து குளிக்கிறவனுக்கு ஆபத்துனா அவன் கையில இருக்கிற கயிறை ஆட்டினா கரையில இருக்கிற அவன் மச்சான் ஆபத்தை உணர்ந்து கயத்தை மேலே இழுத்து அவனை காப்பாத்திடுவான். அது மாதிரிதான் இதுவும், ரொம்ப நம்பிக்கையான ஒருத்தர்கிட்ட தான் கைத்த கொடுக்கணும். அவங்களும் காலையில இருந்து சூரிய அஸ்தமனம் ஆகிற வரைக்கும் அந்த கயிறை நல்லா இழுத்து பிடிச்சு தீபா ஆத்துல அடிச்சிட்டு போகாம பாத்துக்கணும். என்ன மகளை யோசிக்கிற, இந்த பரிகாரம் செய்யலாமா வேணாமா? இல்ல சாமி, நான் இந்த பரிகாரத்தை கண்டிப்பா செய்யதான் போறேன். இதுல உன் உயிருக்கும் ஆபத்து இருக்கு, தெரியும்ல? தெரியும் சாமி, நல்லா யோசிச்சுதான் நான் இந்த பரிகாரத்தை செய்யணுங்கிற முடிவுக்கே வந்திருக்கேன். யோ சாமியாரே, என் ஃப்ரெண்டோட அத்தை உயிரை காப்பாத்த பரிகாரம் கேட்டா நீ என் ஃப்ரெண்டோட உயிரை எடுக்கிறதுக்கு யோசனை சொல்றியா? நீ எல்லாம் ஒரு சாமியாரா? உன் போய் பெரிய சாமியார்னு மதிச்சு வந்தோ பாரு, எங்களை சொல்லணும். அம்மு வாதிப்பா போலாம். சொன்ன பரிகாரத்தை நீ செய்யலனா உங்க மாமியாரு செத்து போயிடுவாங்க. உன் ஃப்ரெண்டு ரம்யா பேச்ச கேட்டுக்கிட்டு உன் மாமியார் உசுர பறி கொடுத்துடாத. நான் சொன்ன பரிகாரம் மட்டும்தான் உன் மாமியார் உயிரை காப்பாத்தும். இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். எப்படியும் படுக்க முடியலையே. ஐயோ,
எப்படி திரும்பி படுத்தாலும் உடம்பு வலிக்குது. பாவி பைய உப்புல முட்டி போட்டு நடக்க வச்சுட்டானே, உடம்புலாம் எரியுது. கண்ணத்துல ஓட்டு போட்டு கதற விட்டுட்டான். தீச்சட்டி எடுக்க வச்சு கைய தீச்சிட்டான். ஒரே நாளே டேமேஜ் பண்ணிட்டானே. ஒரு பேச்சுக்கு அங்க பிரதட்சணம் பண்ணுவேன், தீச்சட்டி எடுப்பேன், அழகு குத்திப்பேன்னு சொன்னா அதெல்லாம் நிஜமாவே பண்ணிட்டான். சும்மா விட கூடாது, பழி வாங்கியே தீரணும். வேற வேலையே இல்ல, எப்பவும் கூப்பிட்டுட்டே இருக்கான். ஐயோ, எதுக்கு இப்ப இந்த ஆளு சவுண்ட் ஜாஸ்தியா விடுறாரு? காது கேட்காத மாதிரி ஆக்ட் பண்ண வேண்டியதுதான். ஐஸ்வர்யா, 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 என்ன கூப்பிடுறது காதல வரல? பேசாம பெட்ல படுத்திருக்க. அம்மா, என்ன நடிக்கிறியா? மாமா, என்ன மாமா நீங்க எப்படி பேசுறீங்க? அம்மா, என்ன உன் கண்ணத்துல? உங்க புள்ள அருண் கண்ணத்துல ஓட்டு போட்டாரு. என்ன லூசு மாதிரி உளர்ற, அவ எதுக்கு கண்ணத்துல ஓட்ட போடுறான்? இல்ல மாமா, அத்தை குணமாறதுக்காக கண்ணத்துல அழகு குத்திக்கிட்டேன், உப்பு மேல அங்க பிரதட்சணம் பண்ணேன், கையில தீச்சட்டியும் எடுத்தேன். பாருங்க, கையெல்லாம் தீ காயமா இருக்கு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்னடி இது, குட்டி ரிசர்வ் பேங்கையும் குட்டி நகை கடையும் காட்டுற? இதெல்லாம் என் மாமியார் பீரோல பூட்டி வச்சிருக்கிறது, நானே இப்பதான் பாக்குறேமா. சரி, உனக்கு எப்படி இந்த பீரோவோட சாவி கிடைச்சது? பொண்ணுக்கு யோக நேரம் வந்துருச்சுமா, அதான் என் மாமனார் என்கிட்ட சாவியை கொடுத்துட்டு போயிருக்காரு. ஏய், வீட்டுல யாரும் இல்லையா? இல்ல, எதுக்கு கேக்குற? இல்லடி, நான் ஒரு பெரிய கோணி போய் எடுத்துட்டு வரேன், அங்க இருக்கிற பணம் தங்கம் எல்லாத்தையும் வாரி சுருட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடலாம். நீ சொன்ன மாதிரி செஞ்சா கம்பி என்னனும் அவ்வளவுதான். அப்போ தங்கத்தை எடுக்காம வேடிக்கை மட்டும் பார்க்க போறியா? இல்லம்மா, மொத்தமா எடுத்தா தெரிஞ்சு போயிரும், கொஞ்சம் கொஞ்சமா தான் எடுக்கணும். ஆ சரி, அப்ப நீ இப்ப கொஞ்சம் எடுத்துக்கோ. நான் ஆல்ரெடி கொஞ்சம் எடுத்துட்டேமா. அப்படியா, எவ்வளவு எடுத்த? 500 ரூபாய் கட்டு, 2 எடுத்து வச்சிருக்கேன். ஏய், உனக்கு ஏதாவது அறிவு இருக்காடி? ஏமா என்ன திட்டுற? பின்ன கட்டு கட்டா பணம் இருக்கிறப்ப எவ்வளவு 1 லட்சம் ரூபாய் தான் எடுத்துன்னு சொல்ற? உனக்கு அசிங்கமா இல்ல? இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்ற? இந்த 2 கட்டை வச்சுட்டு ஒரு 20 கட்டு இருக்கிற பெரிய பண்டில எடுத்துக்கோ. அப்படியே கொஞ்சம் நகைங்க, 2-3 கோல்டு பிஸ்கெட், கொஞ்சம் கோல்டு காயின் எல்லாத்தையும் எடுத்துக்கோ. சரிம்மா, நீ சொல்றபடியே நான் செய்யறேன். ஐஷு, ஏமா காதகி இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வரக்கூடாதா? கரெக்டா நான் ஆட்டையை போடுற நேரத்துல வந்துட்டாளே. அக்கா, அத்தைக்கு ஆபரேஷன் முடிஞ்சிருச்சா? இப்ப எப்படி இருக்காங்க? ஆபரேஷன் இன்னும் முடியல, டாக்டர்ஸ் வெளியே வந்தாதான் அத்தைய பத்தி தெரிஞ்சுக்க முடியும். ஆஷு, அது சரி, பீரோ சாவி எங்க? அது வந்து எதுக்கு கேக்குறீங்க? இல்ல, மாமா எனக்கு போன் பண்ணி பீரோ சாவி உன்கிட்ட இருக்கிறதா சொல்லி அத என்ன வாங்கி வைக்க சொன்னாரு. லூசு கிழவ, சாவியை என்கிட்ட குடுக்கற மாதிரி கொடுத்துட்டு இப்ப இவ்வளவு வாங்கிக்க சொல்லிருக்காரே. அச்சோ, சாவி எங்க வச்சேன்னு தெரியலையே. மாமா 10 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து கொடுக்க சொன்னாரு, அப்புறம் சாவிய நீயே வச்சிருன்னு சொன்னாரு. அத்தைய பத்தின கவலையில சாவி எங்க வச்சேன்னு தெரியல. என்ன ஐஸ்வர்யா இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்க? அந்த பீரோலதான் பண நகலா இருக்குல்ல, சாவிய பத்திரமா வச்சிருக்க வேண்டாமா? எங்க வச்சேன்னு தெரியலன்னு சொல்ற, அது எப்படியாவது தேடி எடுத்துக்கொடு. சரி, தேடி கொடுக்கறேன். சீக்கிரம் தேடி கொடு. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டாளான்னு தெரியலையே. என்னடி, நான் சொன்ன மாதிரி பணம் நகை கோல்டு பிஸ்கெட் எல்லாத்தையும் ஆட்டைய போட்டுட்டியா? எல்லாத்தையும் பத்திரமா வச்சிருக்கல? ஆமா, எந்த நேரத்துல வாய வச்சியோ அது விளங்காமலே போயிருச்சு. 1 லட்சம் ரூபாய் எடுத்து வச்சேன், உன்னால இப்ப அதுவும் போச்சு. என்னாச்சுடி, ஏன் இவ்வளவு சலிப்பா பேசுற? நீ சொன்னபடி நான் எடுக்கிறதுக்குள்ள அந்த மீனாட்சி வந்து சாவிய கேக்குறா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏய்,
இப்ப கூட அதிர்ஷ்டம் நம்ம பக்கம்தான் இருக்கு. நீ என்ன பண்றன்னா, அந்த சாவிய மாதிரி ஒரு டூப்ளிகேட் சாவி செஞ்சு அந்த பணம் நகைங்க எல்லாத்தையும் பீரோல இருந்து எடுத்துரு. அறிவு இருக்காமா உனக்கு? இப்ப போய் எப்படி டூப்ளிகேட் சாவிய செய்ய முடியும்? அது ரொம்ப சிம்பிள் டி. நீ அந்த பீரோ சாவிய ஒரு சோப்ல வச்சு நல்லா அழுத்தி அச்செடுத்துக்கோ. ஜிபே ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிபேவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். புள்ள என்ன பண்றீங்க? சீக்கிரமா வாங்க சிஸ்டர். ஓ ஐயோ சிஸ்டர், உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சிஸ்டர்? சிஸ்டர், கதவு தட்டவுன தரக்குது. என்ன சிஸ்டர் உங்களுக்கு நடந்திருக்குது? ஐயோ எப்படி சிஸ்டர் இப்படி ஆச்சு? ஆக்சிடென்ட் ஆன அம்பாசிடர் கார் மாதிரியே இருக்கீங்களே சிஸ்டர். வாங்க சிஸ்டர், வாங்க. சொல்லுங்க வெனிலா. சார் தான் இந்த அடாப்ஷன ரெஜிஸ்டர் பண்ண வந்திருக்கிற ஆபீசர். வணக்கம் சார். வணக்கம் சார். இவங்க தான் என் வைஃப் மாரி. வணக்கம்மா. வணக்கம் சார். நாங்க தத்தெடுக்க போற குழந்தை இவரோட பேத்தி தான். வணக்கம் யா. வணக்கம். சம்பந்தப்பட்டவங்களோட ஆதார் கார்டு ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா? எல்லாமே கரெக்டா இருக்கு சார். மும்பைல இருந்து சீஃப் கெஸ்ட் வரணும். அவங்க வந்ததும் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் தத்தெடுத்தத சட்டப்படி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். சார் இவரை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். நீங்க மத்த கெஸ்ட் எல்லாம் கவனிச்சுக்கோங்க. ஷூர், நீங்க பாத்துக்கோங்க. ஹஸ்பண்ட் சார், சாமுண்டீஸ்வரி அம்மா கிளம்பிட்டாங்களா? நான் வீட்ல இருந்து கிளம்பும் போதே போன் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. சரி ஐயா, நீங்க போய் ஜிபே ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிபேவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஆளு மாறி இருக்குது, ஒரே குழப்பமா இருக்குது. நம்மச்சான், நீ போன்ல காட்டின ஆளு இவங்க இல்லையே? போட்டோ மாறி போச்சா இல்ல ஆளே மாறி போச்சா? நானே அதே குழப்பத்துல தான் இருக்கேன். கொஞ்சம் இரு, போட்டோ எடுத்து தாரம் எடுத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். சரி. ஹலோ, சொல்லு ஜான். மேடம், நீங்க அனுப்பின போட்டோல இருக்கிற சாமுண்டீஸ்வரி இங்க வரல. நீங்க சொன்ன கார்ல இருந்து வேற யாரோ இறங்கி நிக்கிறாங்க. அவங்க போட்டோ உங்களுக்கு அனுப்பிருக்க, பார்த்து சொல்லுங்க. ஆள் மாறிடுச்சா? இரு பாத்துட்டு சொல்றேன். என்ன சிஸ்டர் சுத்திக்கிட்டே இருக்குது?
யாரு புதுசா ஒரு கொப்பள போட்டோம்? சாமுண்டீஸ்வரியோட தங்கச்சி காளீஸ்வரி. சாமுண்டீஸ்வரியோட தங்கச்சி காளீஸ்வரியா? அப்ப சாமுண்டீஸ்வரி இந்த ஃபங்க்ஷனுக்கு வள்ளியா சிஸ்டர்? அவ தங்கச்சி அனுப்பி வச்சிருக்காளா சிஸ்டர்? அதான் எனக்கும் குழப்பமா இருக்கு. இந்த காளீஸ்வரி சாதாரண ஆள் இல்ல, இவ நாலு சாமுண்டீஸ்வரிக்கு சமம். சிஸ்டர் எத்தனை பேர் வந்தாங்க? ஒரு தாராவுக்கு ஈக்குவல் ஆகுமா சிஸ்டர்? சாமுண்டீஸ்வரி வந்தா அவளுக்கு ஏதோ நடக்க போகுதுன்னு முன்கூட்டியே தெரிஞ்சதுனாலதான் இந்த காளீஸ்வரிய அனுப்பி வச்சிருக்கா. ஜான் சொல்லுங்க மேடம். நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி கார்ல வந்திருக்கிற அந்த லேடிய எப்படியாவது கடத்தி கொண்டு போய் உன் இடத்துல அடைச்சு வச்சிரு. நான் சொன்னதுக்கு அப்புறமா அவளை வெளியில விடு. ஓகே மேடம். அடுத்த பிளானா? ஓகே ஓகே. என்னாச்சு மச்சான்? நம்ம ப்ரோக்ராம்ல எந்த சேஞ்சும் இல்ல. கார்ல இருந்து இறங்கி நிக்கிற ஆண்டிய கடத்துறோம், நம்ம இடத்துல கொண்டு போய் அடைக்கிறோம். டேய் நான் போட. சரிண்ணா. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்னாச்சு? கார் அதிகமா இருக்கா? இல்லம்மா. அப்புறம் ஏன் கண் கலங்குற? ஒன்னும் கவலைப்படாத, சாப்பிடு. இவ்வளவு நாள் ஆச்சேன்னு ஃபீல் பண்றியா? இதை பாரு வெற்றி, என்னைக்கு இருந்தாலும் நீ ஏன் புள்ளடா? என் கையெல்லாம் சாப்பிடாம இப்ப எப்படி அழைச்சு போயிருக்க பாரு. எனக்கு பசிக்கல, உள்ள போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். அத்தை, வெற்றி சக்தியை மறக்க முடியாமதான் சாப்பிடாம எந்திரிச்சு போயிருக்கான். அவனை நீங்க அப்படியே விட்டுறாதீங்க அத்தை. அவன் தான் ரெஸ்ட் எடுக்க போறேன்னு சொல்றான்ல, நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கெல்லாம் பேசாத. இல்லத்த, வெற்றி இப்ப கச்சி மாறிட்டான்னு நினைக்கிறேன். அவன் முகமே அத சொல்லுதே அத்த. ஆமா அண்ணி, என்ன நடந்தாலும் உங்க பக்கம் தான் நிப்பேன்னு சொன்ன வெற்றி இப்போ உங்க பக்கம் இல்லையோன்னு எனக்கு என்னமோ டவுட்டா தான் இருக்கு. வாய மூடுறீங்களா ரெண்டு பேரும்? வெற்றி என் பையன், அவன் எப்பவும் என் பக்கம் தான் நிப்பான், எனக்கு அதுல எந்த சந்தேகமும் இல்ல. சரிங்க, நான் இப்பவே சக்தியை டைவர்ஸ் பண்ற பேப்பர் எடுத்துட்டு வர சொல்றேன். அதுல வெற்றியை சைன் பண்ண சொல்லுங்க பாப்போம். கையெழுத்து போட்டுட்டானா வெற்றி உங்க பக்கம் தான் இருக்கா? நான் ஒத்துக்கறேன். போட முடியாதுன்னு சொன்னா வச்சுக்கோங்களேன், சக்தி பக்கம் தான் வெற்றி நிக்கிறான், நீங்க ஒத்துக்கோங்க. ஏன் பேசாம நிக்கிறீங்க? டைவர்ஸ் பேப்பர் எடுத்துட்டு வரட்டுமா? போது நிப்பாட்டு. சும்மா எப்ப பாரு தொணத்தணும்னு ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டு. அத்த என்ன சக்தி வெற்றிய மறக்க முடியல? அண்ணா இங்க இருக்கிறப்ப நீ அவனை வெறுத்த, இப்ப அவன் இல்ல, ஆனா உன்னால அவனை மறக்க முடியல. உனக்குள்ள இருக்கிற நினைப்ப வா
வாய் விட்டு சொல்லு சக்தி. என் மனசுக்குள்ள யார பத்தியும் என்ன நினைப்போ இல்ல. இங்க பாரு, நான் உன்கிட்ட கேட்டது பதில் கிடையாது, உண்மைய சொல்லுன்னு தான் கேட்டேன். ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஏய் 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 சண்டை கோழி, என்னடி எப்ப பார்த்தா என்கிட்ட மோதிக்கிட்டே இருக்க? ஏய் நம்மோட லவ் மோதல தான் உருவாச்சு, அதுக்காக எப்ப பார்த்தாலும் என்கிட்ட மோதிக்கிட்டே இருப்பியாடி. ஏய் முட்டக்கண்ணி, சும்மா என்ன முறைச்சு பாத்துட்டே இருக்காது, அப்புறம் கண்ணுடைய நோண்டி காக்காக்கி போட்டுருவேன். ஏண்டி சொல்லிக்கிட்டே இருக்க, திருப்பி மேல உரைச்சுக்கிட்டே இருக்க, என்னடி என் மேல அவ்வளவு ஆசையா? அப்படின்னா என்னை வந்து கட்டி பிடிச்சு கொடி கொண்டாடி, என்ன வேணாம் நான் சொல்ல போறேன். என்னடி கோச்சுக்கிட்டியா? இத தவிர உனக்கு ஒரு மண்ணும் தெரியாது. பார்வைக்கு நான் தப்பானவன் தான், தப்பான பக்கத்தில் நிக்கிறவன் தான், ஆனா என் கூட இருக்கணும் டி, அதான் எனக்கு வேணும். வெற்றி, முதல்ல போய் அதை வாங்க. வெற்றி என்னடா என்ன பண்ணிட்டு இருக்க? பரவாயில்ல, இப்பதுக்கு எந்த வேலை பண்ணிட்டு இருக்க கூட என்ன ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணுமா, என்னங்க பேசிட்டே இருக்கேன், அவன் போயிட்டே இருக்கான். சிவனேன்னு வீட்டுக்கு மாப் போட்டுட்டு இருந்தான், அவன்கிட்ட போய் சக்தின்ற பேரை சொன்னீங்க, அதான் அவன் நினைப்பிலே அவன் இடத்த காலி பண்ணிட்டான். ஏய் நீ இங்க என்னடா பண்ற? ரெண்டு மாசம் முடிஞ்சிருச்சுன்னு கிளம்பி போயிட்டல, அப்புறம் எதுக்கு இங்க வந்த? தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி நீ கதை இங்க கிளம்பி போயிடு, அவ்வளவுதான் பாத்துக்கும். இன்னும் ஏங்க நிக்கிற, கிளம்பி போ. ஏ சக்தி, என்னடி ஆச்சு உனக்கு? படிக்கிற வேலைய பாரு, குடி, எதையாவது வளரி. வெற்றி மாமா, நான் வேணா உன் கால அமைக்க விடட்டுமா? அமைக்க விடு. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஜெய் பாலையா, ஜெய் ராமையா. அந்த அம்மா வந்துக்கிட்டு போங்க. Bye.
என்ன பண்ணிட்டு இருக்க? பசி உயிர் போகுது, சீக்கிரமா சாப்பாடு எடுத்துட்டு வா. இன்னங்கம்மா, எவ்வளவு நேரம் கூட எப்படி? வெண்டைக்காய் சாம்பாரா? ஆமாமா, உங்களுக்கு பிடிக்கும்னு பண்ண சாப்பிடுங்க. பரிகாரத்துக்காக பட்னி கிடந்து நாக்கெல்லாம் செத்து போச்சு. நல்ல வேலை வாயில் வெட்டியா சமைச்சிருக்க. என்ன பண்றீங்க? இது சீட்டிங். ஆமா, சீட்டிங் தான். செல்வி, உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? பாவம் மனு ஆண்டி, எவ்வளவு கஷ்டப்பட்டு பரிகாரம் எல்லாம் பண்ணி சாமிக்கு விரதம் இருக்காங்க, அவங்களுக்கு போய் சாப்பாடு கொடுத்துருக்க. இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? என்னதான் பிரச்சனை? அதான் அவ்வளவு பரிகாரம் பண்ணிருக்கல, ஒரு வேளை சாப்பிட்டா சாமி ஒண்ணு தண்டிச்சிடாது. நீங்க வேற அப்படி மட்டும் நினைச்சிடாதீங்க மேடம். குருஜி என்ன சொல்லிருக்காரு, இந்த சாமி ரொம்ப பவர்ஃபுல், பரிகாரத்தை முழுசா செஞ்சு முடிக்கிற வரைக்கும் விரதத்துல தான் இருக்கணுமா. அபி, நீ அவங்க கிட்ட இருந்து சாப்பாடு முதல்ல வாங்கு. கொடுங்க ஆண்டி, சாம்பார் சூப்பரா இருக்கு, வாங்க சாப்பிடலாம் வாங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சுடர், இப்ப என்னதான் பண்ணா? மனோகரி அவளுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக இந்த கல்யாணத்தையே நிறுத்த பாக்குறான்னு நினைக்கிறேன். என்ன மேடம் சொல்றீங்க, சுடர் அப்படிலாம் பண்ண மாட்டா. நானே கண்ணால பார்த்தேன் தீபா, அங்க பரிகாரம்ன்ற பேர்ல அந்த ஜோசியரோட சேர்ந்து மனோகரிய போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணனும்? மனோகரியோ எழிலும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல இவனுக்கு என்ன பிரச்சனை? மேடம், பேய் மேடம், நான் சொல்றேன்னு கோவப்படாதீங்க. எனக்கும் மனோகரி நல்ல கேரக்டரா தோணல. ஷட் அப். என்ன சுடருக்கு சப்போர்ட்டா? ஐயோ, அப்படிலாம் இல்ல மேடம். மனோகரி மேல சின்ன ரிப்போர்ட். நீ ஒரு மண்ணும் சொல்ல வேண்டாம், போ போய் உட்கார், உன் வேலையை பாரு போ. அந்த சுடரை நாம கண்டுக்காம விட்டா போற போக்குல ஏதாச்சும் பண்ணி இந்த கல்யாணத்தையே நிறுத்திடுவா போல இருக்கே. அவளை இன்னும் கொஞ்சம் கரெக்டா வாட்ச் பண்ணணும். மா, லாண்டரிக்கு போட்ட புடவையெல்லாம் வந்துருச்சுமா, இதோ வச்சிருக்கேன் பாருங்க. என்ன அமைதியாவே இருக்காங்க, என்னாச்சுன்னு தெரியலையே. மா, மா, ஏன் இப்படி கத்துற? இல்லம்மா, நான் ரொம்ப நேரமா கூப்பிட்டேன், ஆனா நீங்க கவனிக்கவே இல்ல, ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கம்மா. அதான் என்னம்மா, உங்க முகமே ரொம்ப வாடி போன மாதிரி இருக்கு. அப்படி எதை பத்தி இவ்வளவு நேரம் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்கம்மா? அது ஒண்ணும் இல்ல செல்வி, எனக்கு சுடர் மேல சந்தேகமாவே இருக்கு. இந்த பரிகாரம் எல்லாமே என்ன பழி வாங்குறதுக்கோன்னு தோணுது. எனக்கும் அப்படிதான் படுது. அவ வேணும்னே உங்களை அலக்கழிக்கிறான்னு தான் நினைக்கிறேன். சரி விடு, பாத்துக்கலாம். மா,
உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயத்த பத்தி கேக்கணும்னு நினைச்சுகிட்டே இருந்தேன். இப்ப கேட்டா எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டீங்கல்ல? தப்பா எடுத்துக்கிற அளவுக்கு பெருசா என்ன கேக்க போற கேளு. அது ஒண்ணும் இல்லம்மா, எழில் ஐயாவுக்கும் இந்துமதி அம்மாவுக்கும் கல்யாணம் ஆகி எப்படியும் 10 வருஷம் இருக்கும். நீங்க அதுக்கு முன்னாடியே வீட்டை விட்டு போயிட்டீங்க. அந்த நேரத்துல நீங்க எங்கம்மா இருந்தீங்க? இத்தனை வருஷமா வீட்டுக்கும் வராம நீங்க என்னமா பண்ணிட்டு இருந்தீங்க? கிட்ட வா. எதுக்குமா? வான்னு சொன்னேன். இந்த மாதிரி கேள்வி கேக்குறது இதுதான் கடைசியா இருக்கணும். மீறி கேட்டேன், அதுக்கப்புறம் நீயே இருக்க மாட்ட. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுமா. போ. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஆண்டி, எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. விக்ரம் அவ முன்னாடி வச்சே என்ன திட்டிட்டு போயிட்டாரு. இதுக்கு உடனே பதிலடி கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது. அதுக்கு என்ன என்ன பண்ண சொல்ற? நீங்க ஒன்னும் பண்ண வேண்டாம், நானே பண்ணிக்கிறேன். மகா, என்னடி பண்ற? அம்மா, என்னாச்சு? ஏன் இப்படி கத்துற மகா? ஏன் இப்படி கீழே விழுந்து கிடக்குற மகா? அம்மா, என்னாச்சு? எதுக்கு இப்ப கீழே விழுந்து கிடக்குற? இவ என்ன பிளான் போடுறான்னு தெரியாம இவன்கிட்ட என்ன பதில் சொல்றது? அம்மா, என்னமா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், எந்த பதிலும் சொல்லாம நிக்கிறீங்க? அது அது வந்து அது யாராச்சும் பேசுங்களே. வந்து யோ மாமா, என்னையா நடந்துச்சு? நீயாவது சொல்லு, என்ன ஆச்சு? பாப்ள, அது ஒண்ணு இல்ல பாப்ள. விக்ரம், அத நானே சொல்லிடுறேன். இவரதான் என்னை புடிச்சு தள்ளி விட்டுட்டாரு. என்னது, இவர் புடிச்சு தள்ளி விட்டாரா? யோ மாமா, ஏன் அப்படி பண்ண? ஐயோ மாப்ள, நான் வேணும்னு தள்ளி உள்ள மாப்ள, நீ இந்த பக்கம் போனியா? எனக்கு திடீர்னு தலை சுத்தி என்ன பண்றது தெரியாம அப்படியே மகா மேல விழுந்துட்டேன். என்ன பண்றதுனே தெரியல மாப்ள. ஐயாப்பா, வலிக்குதே. என்ன மாமா, நீ மயக்கம் வந்தா எதையாவது புடிச்சு ஸ்டெடியா நிக்க வேண்டியதானே? அதுக்குன்னு அவ மேலயா சைவ பாரு, அவ கீழே விழுந்து எங்கெங்க அடிபட்டு இருக்குமோ. மகா, ஆர் யூ ஆல்ரைட்? உனக்கு ஒன்னும் ஆகலையே? இல்ல விக்ரம், கால் லேசா வலிக்குது, அவ்வளவுதான். இவ ஏன் இப்படி பண்றா? என்ன பிளான் பண்றான்னு தெரியலையே. மகா, கொஞ்சம் நான் ஹெல்ப் பண்றேன் உனக்கு. நீ கண்ணுல தூசி விழுந்ததா போய் தாண்டி சொல்ல முடியும், ஆனா நான் அதையும் தாண்டி நடத்தி காட்டுறேன். என்ன பிடிச்சுக்க? சும்மா சொல்ல கூடாது. நான் கூட்டிக்கிட்டு வந்த கிருபாவும் மகாவுக்கு சலிச்சவில்ல, பயங்கரமான ஆள் தான். இருக்குடி உனக்கு. நீ எந்திரா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மேல ஜென் செக்ஷன்ல ஆளே இல்ல, ரொம்ப கூட்டமா இருக்கு. நீ மேல போய் பாத்துக்கோ. ஓகே சார். இங்க நான் பாத்துக்கறேன். இத பாருங்க.
அதோ அந்த சாரி எடுத்து காட்டு. முதல்ல பாட்டி தான், சீனியர் தான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. உங்க பேர் என்ன பாட்டி? மஞ்சுளா. மஞ்சுளா, மங்களகரமான பேரு. இவ்வளோ ஒரு நல்ல மங்களகரமான பேருக்கு மஞ்ச கலர்லேயே ஸ்டார்ட் பண்ணுவோமே. இந்தாங்க பாருங்க. ஆமா, பாட்டிக்கு என்ன வயசாகுது? 70 வயசுப்பா. சும்மா சொல்லக்கூடாது. எனக்கு பட்டுன்னு பார்க்கறதுக்கு எங்கள் அம்மா வயசு மாதிரி தான் தெரியுது. ஆனால் ஒன்று, நீங்கள் இந்த புடவையை கட்டிட்டு வந்தீங்க வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 10 வயசு குறைஞ்ச மாதிரி தெரியும். வச்சு பாருங்க மேலே. நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. எது நல்லா தான் இருக்குதா? என்ன சொல்றீங்க? அப்படியே சரோஜா தேவி மாதிரி இருக்கீங்க. இது ஓகேவா சொல்லுங்க. இந்த படவை நல்லா இருக்குப்பா. இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி புடவை வேணும்? காட்டன் புடவையே காட்டுங்க, கொஞ்சம் ரிச்சா இருக்கட்டும். ஓகே, காட்டிடுவோம். பாருங்க, இது பாரு, நல்லா இருக்கு. பாருங்க, இது காஞ்சிபுரத்துல இருந்து வந்த ஸ்பெஷல் காட்டன். மத்த புடவை எல்லாம் பார்த்துப்பீங்க, மிஷின்லயோ கையில துவைக்கும் போது டக்குன்னு சாயம் போயிடும். ஆனா இது எத்தனை தடவை தண்ணியில போட்டாலும் கலர் மாறாம அப்படியே புத்தம் பூச்சி மாதிரியே இருக்கும். ஒன்று சொல்லவா, இந்த புடவையை கட்டினா உங்கள் வயசு ஏறவும் ஏறாது, இறங்கவும் இறங்காது. இப்போ எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே இருப்பீங்க. மிடில் ஏஜ் காரங்களுக்காகவே ஸ்பெஷலாக வர வச்ச கலெக்ஷன் இதெல்லாம். இதெல்லாம் கட்டிட்டு சொல்லாதப்பா. புயில மேடம், நீங்கள் கட்டி பாருங்கள். நீங்கள் கட்டி பார்த்துட்டு உங்கள் பொண்ணோட ஒரு ஃபோட்டோ எடுங்க, அதை சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுங்கள். லைக்ஸ் எல்லாம் பிச்சுக்கும். ஸ்பெஷலாக கமெண்ட்ஸில் உங்கள் பொண்ணை பற்றி கேட்குறாங்களோ இல்லையோ, ஆனால் உங்கள் புடவையை பற்றி கன்ஃபார்மாக கேட்பாங்க. சரி, எனக்கு இந்த சாரிய கொடுத்துருப்பா. அடப்பாவி, என்னடா இது? என்னங்க கண்மணி, என்ன கடைக்கெல்லாம் வந்திருக்க? சொல்லவே இல்ல. இல்லங்க, மாறன் போனை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டாருன்னு சொன்னேன்ல, போன் வந்துட்டே இருந்துச்சு. ஏதாவது முக்கியமான காலா இருக்க போது கொடுத்துட்டு போலாமேன்னு வந்தேன். ஆனா ஒண்ணு சொல்லுமா, இந்த காலத்து டீனேஜ் பொண்ணுங்கெல்லாம் புடவை கட்டுறது ரொம்ப கம்மி. ஆனா நீ புடவை செலக்ட் பண்ணனா உனக்கு மட்டும் உன்னை அப்ரிஷியேட் பண்ற விதமா. லைட் வெயிட் புடவைங்களுக்கு உனக்கு மட்டும் 20% ஆஃபர். அப்படியா? 20% டிஸ்கவுண்டா? சத்தமா சொல்லாத, உனக்கு மட்டும் ஸ்பெஷல். உனக்கு என்ன கலர் பிடிக்குதோ எடுத்துக்கோ. பில் கவுண்டர் போறப்போ நான் சொன்னேன்னு சொல்லி டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இந்தாங்க, மத்ததெல்லாம் எடுத்து ஓரமா வச்சிரு. சார், அவங்க தான் கவுன். அவங்க என்ன கலர் கேட்டாங்க, என்ன கலர் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? மத்த பாக்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணு. சரிங்க சார். சார், அது எடு. ரெண்டு வருஷமா வேலை பார்க்கல, கஸ்டமர் என்ன கேக்குறாங்க எடுத்து வர தெரியாது. இல்லையாமா? மா, ஒரு ரெண்டே நிமிஷம் இருங்க, நான் போய் எடுத்து வந்தறேன். சரிப்பா. இவ எதுக்கு ஸ்டோர் ரூமுக்கு போறா? ஆ, கண்மணி, ஏதாவது வேலையா வந்தியா இல்ல வீட்டுல எதுவும் போர் அடிக்குதுன்னு வந்தியா? சும்மா தான் வந்தேன். சரி, அப்போ இங்கேயே நின்னுட்டு இருக்க, போய் மாமா கூட உட்கார்ந்துட்டு இருக்கலாம்ல? இல்ல, அப்படியே உன்னையும் பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். அம்மா பிருந்தாலாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீ உடம்ப பாத்துக்கோ, எதுவும் தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. வள்ளி அம்மா கிட்ட எதுவும் எதிர்த்து பேசாம அவங்க ஏதாவது பேசினா கொஞ்சம் அமைதியா போ, ஃப்ரீயா விடு. திரும்ப இவ ஆரம்பிச்சிட்டாளா? சரி, நீ உன் வேலைய பாரு, நான் போய் கடைய சுத்தி பாத்துட்டு இருக்கேன். சரி, வர. நம்ம அந்த பொண்ணு கிட்ட போய் பேசலாமா? அவகிட்ட கேட்டா எல்லாம் உண்மையா சொல்லுவாளோ? அவன் ஆள காணும். இந்தாண்டா மோர்.
வேலை பணத்தை எடுத்துருவா, பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்து. இந்த அண்ணா கடைசாவி. நேத்து நைட்டு பணத்தையும் கடைசாவியும் யார் எடுத்துட்டு வந்த தெரியுமா? யாரு? மாறன் தான். அவனா? அவன் ஒரு சின்ன வேலையை கூட ஒழுங்கா செய்ய மாட்டானே. அவங்கிட்ட யாரு பணத்தையும் சாவியும் கொடுத்தா? குடிச்சிட்டீங்க விட்டு வந்துட்டா என்ன அவருக்கு? பணத்தை எண்ணி பாத்தியா சரியா இருக்கா? நான் இப்படி பேசுற அவன் ஊன் புள்ளனா? அவன் போய் திருடுவானா? அவன் இன்னும் அதை ஒண்ணுதான் பண்ணல. ஏய், அவன் எதுக்கு இதெல்லாம் பண்றான்? ராகவன் இந்த கடையில இருந்து அப்படியே கல்யாணத்துக்கு போயிட்டானா, அதனால மாறன் கிட்ட கொடுத்து அனுப்பியிருந்தான். பணம் பத்திரமா வீடு வந்து சேர்ந்ததே சந்தோஷம். அவனை இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நம்ப முடியாது வள்ளி. குடிகாரங்க கூடுற இடத்துல பணத்தோட போய் நின்னான்னு வெயி. இவன் திருட வேணாம். அந்த இடத்துல எவனாவது பையோட தூக்கிட்டு போக மாட்டானுங்களா என்ன? அவன் எப்பதான் திருந்த போறானோ? நாளைக்கு அவன் அம்மா திவசம். அவளாவது அவனுக்கு நல்ல புத்திய குடுக்கட்டும். மாறனத்து குடிக்கவே இல்ல. குடிக்கவே இல்லையா? சும்மா கதை விடாத வள்ளி. ராத்திரி எல்லாம் தூங்கினதுக்கு அப்புறம் மாடியில வச்சு குடிச்சிருப்பான். இல்லண்ணா, நான் பார்த்தேன், அவன் நேத்து குடிக்கவே இல்ல. அவன் அப்படி திருந்துற ஆள்லாம் கிடையாத. நாளைக்கு அவங்க அம்மா நினைவு நாள் வருதுன்னு மொத்தமா குடிக்கலான்னு லீவு விட்டுருக்கானோ என்னமோ. நீ அவனை நம்பவே மாட்டியா? இத்தனை வருஷமா மாறாதவன் இப்படி ஒரே நாள்ல மாறிட்டான்னு நீ சொல்றத நான் நம்பணுமா? எத்தனை நாளைக்குன்னு பாக்குறேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.